மணிகளுக்கு காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய வகுப்பில் சொல்லாதே சொல்லாதே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த பாடப்பகுதியை படிக்க இருக்கிறோம் மாணவர்களே உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்க எண் பதினெட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க படம் கொடுத்துருக்காங்களா என்ன படம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா பாருங்க ஆமாப்பா சரியே சொன்னீங்க பறவை இருக்குது கரடி இருக்குது மீன்கள் இருக்குது ஒன்று மாதிரியே சிறுவர்களும் இருக்காங்க சரி அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடுத்ததாக பாருங்கள் அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே அடுத்ததாக கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே அப்படின்னு ஒன்று மாதிரி உள்ள சிறுவர்கள் சொல்கிறாங்க இப்போது இதில் நீ என்னம்மா தெரிஞ்சுக்கிற பறவை எங்கே இருக்கும் பறவை என்ன செய்யும் ஆமாம் பறக்கும் எங்கே பறக்கும் வானத்தில் பறக்கும் சரி இப்படி வானத்தில் பறக்கக்கூடிய பறவைக்கிட்ட போய் நாம இந்த வானம் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா இந்த நீல வானமானது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு நாம் கிட்ட சொன்னால் கூட அது கேட்குமா கேட்காது அது என்ன செய்யும் பறந்துக்கிட்டு தான் இருக்கும் வானத்தில் அடுத்ததான் கரடி கரடி எங்கேம்மா இருக்கும் ஆமாம் காட்டில் இருக்கும் அந்த காடு எப்படி இருக்கும் வெளிச்சமாக இருக்குமா இருட்டாக இருக்குமா இருட்டாக இருக்கும்ல அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய கரடி கிட்ட போய் நாம காடு ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கரடி கிட்ட சொல்ல முடியுமா கரடிக்கு ஏற்கனவே அது தெரியும் தானே காட்டில் தானே இருக்குது அடுத்ததா மீன்கள் எங்கே இருக்குது கடலில் இருக்குது அந்த மீன்கள்கிட்ட போய் பெரிய கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா அதுக்கு தெரியாதா ஆழத்தில் தானே இருக்கும் அதே மாதிரி பறவைக்கிட்ட எப்படி நீல வானம் தூரம்னு சொல்லக்கூடாதோ கரடி கிட்ட எப்படி அடர்ந்த காடு இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதோ அதே மாதிரி மீன்கள்கிட்ட பெரிய கடல் ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதோ அதே மாதிரி சிறுவர்கள் என்ன சொல்றாங்க எங்கள்கிட்ட கற்பது கடினம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்ன மாதிரியே இருக்கக்கூடிய சிறுவர்கள் என்ன சொல்றாங்க கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்றாங்க கற்பதுன்னா என்னம்மா கற்பதுன்னா வேற ஒன்றும் இல்லை படிக்கிறது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம்ல இந்த படிக்கிறத கடினமா இருக்கும் அப்படின்னு எங்களை போன்ற சிறுவர்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பக்க எண் பத்தொன்பது அதில் பாருங்கள் சொல்லி பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீ என்ன செய்யணும் எழுத்து கூட்டி வாசிக்கணும் படிக்கலாமா தூரமென்று தூ ரே இன் தூரமென்று என்று ஆ மே இன் ரு ஆழமென்று இருண்டதென்று இன்டே இன் ரு இருண்டதென்று கடினமென்று க டி மேய கடினமென்று கற்பதெதுவும் கர் ப தே துவு கற்பதெதுவும் பறவையிடம் வை, இ, ட இம் பறவையிடம் கரடியிடம் க டி ட இம் கரடியிடம் மீன்களிடம் மீ க ட இம் மீன்களிடம் எங்களிடம் ஏ இங் க லீ இம் அடுத்ததாக படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு கீழேயும் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை நாம் இப்போ படிக்க போகிறோம் சரியா இப்போது மிஸ் ஒவ்வொரு வார்த்தையாக படிப்பேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் படிக்க முயற்சி செய்யணும் பறவை ப வை பறவை கரடி க டி கரடி மீன்கள் இருட்டு இட்டு இருட்டு ஆழம் ஆலயம் ஆலம் கடினம் ந இம் கடினம் தூரம் தூரா இம் தூரம் நீ ந இம் நீலவானம் அடர்ந்த காடு அ இர் அடர்ந்த காடு அடர்ந்த காடு பெரிய கடல் பெரிய கடல் அடுத்ததாக பொருத்துக யாருக்கு எது கடினம் இல்லை மிஸ் சொல்லி இல்லையா அதில் யாருக்கு எது இதெல்லாம் கடினம் இல்லை முதல்ல பறவை பறவைக்கு எது கடினம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்க பறவைக்கு வானத்தின் தொலைவு தான் கடினம் இல்லை அடுத்ததாக கரடி கரடிக்கு எது கடினம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் வேகமாக சொல்லுங்கள் அம்மாப்பா சரியாக சொன்னீங்க கரடிக்கு காட்டின் இருட்டு கடினம் இல்லை அடுத்ததாக மீன் மீனுக்கு எது கடினம் இல்லை கடலின் ஆழம்தான் மீனுக்கு கடினம் இல்லை அடுத்ததாக குழந்தைகள் குழந்தைகள் யார் உங்களை மாதிரியே உள்ள சிறுவர்கள் இந்த குழந்தைகளுக்கு எது கடினம் இல்லை உங்களுக்கெல்லாம் எது கடினம் இல்லை கற்றுக்கொள்ளுதல் அதுதான் உங்கள் எல்லாருக்கும் கடினம் இல்லை இதை என்ன செய்யணும் சரியானபடி பொருத்தணும் அடுத்ததாக பக்க எண் இருபது அதில் பாருங்கள் ஒவ்வொரு படம் கொடுத்துருக்காங்க அது கூடவே சேர்த்து மூன்று வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு தொடர்புடைய ஒரு வார்த்தை மட்டும் அதில் இருக்கும் அதை நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு என்னம்மா செய்யணும் மேலே கொடுத்துருக்காங்க பாரு உன்னுடைய கட்டை விரலை மட்டும் மேலே உயர்த்துற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அது மாதிரி நீ வரையணும் உதாரணத்துக்கு குரங்கு எடுத்துக்கோ குரங்கு வானில் பறப்பேன் குழி பறிப்பேன் மரம் ஏறுவேன் குரங்கு இதில் என்ன செய்யும் என்ன செய்வோ அதுக்கு நேராக நீ என்ன செய்யணும் அந்த மாதிரி படம் வரையணும் அடுத்ததாக மயில் நன்றாக பேசுவேன் நீரில் நீந்துவேன் ஆடுவேன் மில் என்ன செய்யும் நடனம் தான ஆடும் அதை நீ என்ன செய்யணும் வரையணும் அடுத்ததா பாருங்க நத்தை வேகமாக ஓடுவேன் ஓட்டை சுமப்பேன் பாடல் பாடுவேன் நத்தைக்கு நத்தை என்னைக்காவது வேகமாக போயிருக்குதா பாட்டு பாடி இருக்குதா இல்லை நத்தை என்ன செய்யும் அதனுடைய மேலே ஓடு வச்சிருக்குமா அதனால் இரண்டாவதுதான் உள்ள வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும் அந்த மாதிரி படம் வரையணும் அடுத்ததாக நாய் மோப்பம் பிடிப்பேன் மரம் ஏறுவேன் பாரம் சுமப்பேன் நாய் என்ன செய்யும் எனக்கு அது மரம் ஏறி இருக்குதா நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதாவது சுமைய மேலே சுமந்துட்டு போயிருக்குதா கிடையாது இல்லை மோப்பந்தானே பிடிக்கும் நாய் அதனால் முதல்ல உள்ள கட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உன்னுடைய விரலை உயர்த்துகிற மாதிரி படம் வரையணும் அடுத்ததாக பாருங்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக உதாரணத்துக்கு அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க கரடி இடம் இதே மாதிரி கரடி இடம் அந்த அந்த அது மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகளை நீ என்ன செய்யணும் எடுத்து எழுதணும் என்ன எழுதலாம் பறவை இடம் மீன்களிடம் எங்களிடம் இதெல்லாம் எழுதலாமா இதெல்லாம் எடுத்து எழுதுங்க அடுத்ததான் தூரமென்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு ஒத்த ஓசையுடையதாக எது இது இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாப்பா இருண்டதென்று ஆழமென்று கடினமென்று இதெல்லாம் இருக்குதா இதெல்லாம் எடுத்து நீங்க எழுதணும் அடுத்ததாக பாருங்க முதல் எழுத்தை மாற்றி எழுதுக உதாரணத்துக்கு அவங்களே ஒன்னு கொடுத்துட்டாங்க ஆடு அப்படிங்கிறது வார்த்தையுடைய முதல் எழுத்தான ஆவை மாற்றி பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது அது என்னவாயிடுச்சு பாடு காடு அதே மாதிரி அடுத்ததாக பாருங்கள் வால் அப்படின்ட்டுருக்குதான் வாவை எடுத்துட்டு அந்த இடத்துல நீ ஏதாவது எழுத்து சேர்த்து வார்த்தையை உருவாக்கணும் அதே மாதிரி அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும் முதல் எழுத்தை எடுத்துட்டு நீனா ஒரு எழுத்து சேர்த்து வார்த்தையை உருவாக்கணும் அடுத்ததாக பல பலமுறை சொல்லி பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது எதுக்காக கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு தடவை சொல்லாமல் பல முறை சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய தமிழ் உச்சரிப்பு அழகா வரணும் நீ எந்த இடத்துலையும் திக்காமல் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உச்சரிப்போமா சருக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் அடுத்ததாக காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது அடுத்ததாக உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது குழந்தைங்களா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புக்கில் உள்ள பயிற்சியெல்லாம் எழுதி எனக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுத்துருக்க பார்த்தியா இந்த வார்த்தைகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்து கூட்டி வாசித்து எனக்கு ஆடியோவாக அனுப்பணும் இறுதியாக நாம் கூ வரிசையில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்களை பார்க்க போகிறோம் கூ nu no, pu mu yu